நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சிம்பிள் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பூ டிசைன் இருக்கு இல்லையா, டோரின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம வச்சிடலாம். நான் வந்து கிளாத் எடுத்துருக்குறேன். இது வந்து எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் வைக்கிற மாதிரி தான் நான் எடுத்துருக்கிறேன். கோல்டு கலரே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி முக்கோண சைஸில் இதை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். சமமாக இருக்கணும் ரெண்டு பக்கமும், அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ஓரளவுக்கு நீட்டாக நான் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நான் வந்து மடித்து வச்சு தையல் போட்டுக்கிறேன். இப்படி மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுட்டு சுருக்கம் வச்சிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம சின்ன சின்னதாக ஒரு சுருக்கம் வச்சுக்கலாம். நான் சுருக்கம் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இதை வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுக்கலாம். இந்த இடத்துல இப்படி வச்சு ஒரு மடிப்பு வச்சிட்றேன். வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டு வரைஞ்சி விட்டுறேன். நம்ம இதை இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பார்டரு, இந்த பார்டர் வந்து இப்படி உள் பக்கம் வர மாதிரி நம்ம வந்து தையல் போட்டுடலாம். மேல் பக்கம் இந்த பக்கமாக வச்சு பிசர் வந்து உள் பக்கம் வர மாதிரி வச்சு தையல் போட்டுடலாம். இந்த கார்னர்லேருந்தே ஆரம்பிக்கணும். பாக்கி இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடுறேன். இதே போலவே இதெல்லாம் மேல் பக்கம் வச்சு தையல் போட்டுக்கிறேன். இதில் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இதில் இந்த மாதிரி படிமான தையல் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே இந்த கலர் இருக்கு, இதில் வந்து நம்ம ஒரு லேஸ் வச்சுக்கலாம். பார்க்க இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரெண்டு கிளாத்துக்கும் நடுப்புற நான் வைக்கிறேன். அதே போல் இது மேலேயும் வச்சு தைச்சிட்டேன்.
இப்போ நம்ம ரெடி பண்ண கிளாத் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இருக்கிற சைடில் வந்து நம்ம தையல் போடுற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கலாம். நாட்டை வந்து இப்படி நடுப்புற உள்ளே கொடுத்துக்கலாம். அதாவது மேல் பக்கம் கொடுக்குறேன். மேல் பக்கம் கொடுத்துட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த சைடு ஃபுல்லாகவுமே வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல ஃபுல்லாக தையல் போட்டுக்கலாம். இதே போலவே இங்கே வச்சு தையல் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் தையல் போட்டாச்சு. இதை நாம் வந்து வெள்ளெடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சின்னு. இது வந்து நம்ம எந்த ப்ளவுஸ்க்கு வேணாலும் வச்சுக்கலாம். கோல்டு கலர் இருக்கிறதுனால நம்ம எந்த ப்ளவுஸ்க்கு வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே வந்து கலர் கலராகவும் செய்யலாம். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் சிம்பிள் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.